விமானத்தை விட வேகமாக மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மச்சான் ஒண்ணு வர சொல்லுமா? அம்மா அதுக்கு தான மச்சான் ஒண்ணு வர சொல்லுங்க. அதான் பெத்தவங்க நாங்க இருக்கும்னு உட்காருங்க. மின்காந்த பரிஸ் திசையில் இயங்கக்கூடிய மேக் லவ் ரயிலை உருவாக்கியுள்ளது. இந்த ரயிலில் இரண்டு ஜோடி காந்தங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று ரயில் பெட்டியை தண்டவாளத்திற்கு மேல் உயர்த்தும், மற்றொன்று காந்தம் அப்படி உயர்ந்து நிற்கும் ரயிலை மின்காந்த திசையால் முன்னோக்கி இயக்கவும் உதவுகிறது. மா மா என்ன வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு. கிலோமீட்டர் வேகத்தில் மேக் லவ் ரயில்களை இயக்கி வந்தது. இந்த நிலையில் மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மற்றொரு ரயிலை தயாரித்து சீனா தந்த சாதனையை தானே முறியடித்துள்ளது. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான். மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? இந்த ரயில் பெய்ஜிங்கில் ஷாங்காய் இடையான 1300 கிலோமீட்டர் 2.5 மணி நேரத்தில் கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு நகரங்களுக்கு இடையான விமான பயண நேரம் 3 மணி நேரமாக உள்ளது. அதே சமயம் தற்போது பயன்பாட்டில் உள்ள அதிவேக ரயிலில் இந்த தூரத்தை 5.5 மணி நேரத்தில் கடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மின்னலுக்குறா மின்னல் மாதிரி சரட்டின் போது, அப்புறமும் மின்னலுக்குறா மின்னல் மாதிரி பரட்டின் போது, நாங்க ஓட்ட பந்தயமா பாக்க வந்திருக்கா? Oh, my God.